டேய் நாங்கள் செய்ய போகிறது வித்தியாசமான கோழி பொரியல். எப்படி வித்தியாசமான கோழி பொரியல் செய்ய வேண்டும்? நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பாருங்க எப்படி பொரிக்கிறாங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இது வந்து சூழன்மா, இது வந்து மா அது உப்பு தேவையான அளவு, இது தக்காளி பழ பேஸ்ட், இது தண்ணி டீச் அடிக்கிறதுக்கு. அடுத்து இந்த கோழி நம்ம சின்ன சின்ன வெட்டி வெட்டிக்கிறோம், உப்பு போட்டு ஊற விட்டுறோம் முதலே. இது தனி மிளகாத்தூள், இது இறைச்சி சேராக்கு, எல்லாம் கராம்பு இலக்காய் எல்லாம் போட்டு அடிக்க தூளும். முதலில் நாங்கள் இந்த கடலை மாவை கொஞ்சம் எடுப்போம், ஒரு கரண்டி காணும், ஒரு மேற்கு கரண்டி மா ரெண்டு மேற்க கரண்டி நல்லா கலக்கணும். நீங்க கோழிக்கு உங்களை பற்றி நீங்க எவ்வளவு எவ்வளவு கோழிகள் இந்த கால் வெட்டி நீங்க பாவிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மாவுகள் இதுகள் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இனி தூள் கொஞ்சம் உரைப்பு உங்களோட சுவை கேட்ட மாதிரி, சில பேருக்கு உரைப்பு கூட சாப்பிடணும் குறைய சாப்பிடணும். தண்ணியை கலக்கணும். அடுத்தது இது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி நல்ல ஒரு திக்காக தான் கரைக்கணும், வேண்டாம் கோழிக்கு பிடிக்கக்கூடியதான் தண்ணியாக கரைச்சா அது கோழிக்கு அந்த பிடிக்காது ஒட்டு பிடிக்காது. கொஞ்சம் திக்காக கரைச்சா கோழிக்கும் அதை ஒட்டு பிடிக்கும், பொறிக்க நல்ல சுவையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலக்கணும், எல்லாம் கலந்துருக்கணும். தேவையான அளவு உப்பு, இதாலே கோழிக்குள்ள உப்பு போட்டினா இதில் கொஞ்சம் போட்டால் காணும். இதில் கொஞ்சம் இறைச்சி சேராக்கு, கராம்பு, இறைச்சி சேராக்கு, மிளகு, கராம்பு இலக்காய் எல்லாம் சேர்த்த சிறக்கு தூள் கொஞ்சம் போடுங்க கிணக்கு தேயில. தேவையான அளவு மிளகு, மிளகு தூள், மிளகு தூள் கொஞ்சம் போடுவோம். சித்த மிளகாய் போட்டபடியா கொஞ்சம் உரப்பு கூடவாக இருக்கும், அதுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கு. இது தக்காளி பழ பேஸ்ட் என்னது போடுறோம்னா கொஞ்சம் புளிப்பு வேணும், புளிப்பு தன்மைக்கு. கலரும் ஒரு நல்ல கலராகவும் இருக்கும். நல்லா கலக்கணும். இது நன்றாக கலக்கியாச்சு. இதுக்கு போகுமே இனி இதுக்குள் பிரட்டவும், நன்றாக பிரட்டவும். ஆறு ஓட்ட நீர்
நான் கரண்டியால போட்டு கையால பிணைகிறேன். இல்லாட்டிக்கு இதுக்குள்ளேயே எல்லாம் பெரிய பாத்திரம் இருந்தா இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பிரட்டலாம். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் ஊற விடவேணும். இது வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இது ஒரு புதிய முறை கோழி பொரியல். இதை நீங்கள் சற்று நிமிடம் நான் அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்னு காட்டுறேன். ஒரு சட்டியில் ஒரு எண்ணெய் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த பிரட்டின களியை இதுக்கு போடும். இந்த சட்டி வந்து ஒட்டாது, நல்ல சட்டி. இதுக்கு போட்டிருக்கிறோம் இந்த பிரட்டின எல்லாத்தையும். இந்த பிரட்டின அவலத்தையும் இந்த சட்டிக்கில் போட்டு எண்ணெயில் பொரிக்கணும். ஐயா ஓடும் காரியங்களும் அந்த பொரிந்து அந்த நல்ல பொன்னுரமாக பொன்னுற கலரில் வருது. இது நல்ல சுவையாகவும் நல்ல ஒரு சாப்பிடவும் ஒரு மொறுமொறுவாகவும் இருக்கும். இப்படி சிவப்பாக வரணும். அது மட்டும் கோழிய பொரித்துக்கணும். இதோ பாருங்கள், பொரித்து இதில் காட்டு இவ்வளவு பொரித்து இருக்கண்டு இல்லை நல்லாக இருக்கு. நல்ல சிவப்பாகவும் இருக்கு, நல்ல ரத்த சிவப்பாகவும் இருக்கு. இந்த கலர்கள் இந்த முறு முறாண்டு இருக்கும் சாப்பிடுக்க. இதோ பாருங்கள், வித்தியாசமான கோழி பொரியல். நீங்கள் வீட்டிலே சுவைத்து செய்து பாருங்கள். வீட்டிலே செய்து சுவைத்து சாப்பிடுங்கள். துப்புரவாகவும் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். புதிய புதிய முறையில் இது நாங்கள் உங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். நன்றி. மீண்டும் இதை சுவைத்து சாப்பிட்டு எங்களுடைய எங்களோடு மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய சமையலுக்கு. நன்றி 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 நன்றி.